மேக்ஸ் தாத்தா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாலாவது சாப்டர் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ரீகால் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஆறாம் வகுப்பில் விகிதத்தை பற்றி படிச்சிருக்கோம், விகிதம் விகித சமம் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருக்கோம். அதனால் நம்ம முதல்ல அதை திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஞாபகப்படுத்தி பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நேர் எதிர் விகிதங்களை பற்றி பேசுவோம். இப்போ விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விகிதம் என்பது ஒரே வகையான இரு அளவுகளின் ஒப்பீடு. ஒரே வகையான இரு அளவுகளின் ஒப்பீடு தான் என்னது அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்றது. இப்போ அதை வந்து ஒப்பீடு செய்யறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏ ஈஸ் டு பி அப்படின்னு சொல்லுவோம். ஏ இப்போ ரெண்டு விகிதத்தை ஏயும் பியும் எடுத்துக்கிறாங்க ரெண்டு அளவை, அதை ஏ ஈஸ் டு பி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இரண்டு விகிதங்களான ஏ இஸ்ட் பியும் சி இஸ்ட் டியும் சமமாக இருந்தால் அவை விகித சமத்தில் உள்ளன அப்படின்னு சொல்றது. ரெண்டு விகிதமும் சமமாக இருந்தால் அது விகித சமத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா, அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த சமக்குறிக்கு பதிலாக நடுவில் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த ரெண்டு நாலு புள்ளி வைக்கணும். இது வந்து விகித சமத்தை குறிக்கக்கூடிய குறியீடு, ப்ரொபோஷனலி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், விகித சமத்தை குறிக்க குறியீடு. இப்போ இதில் இந்த விகித சமத்தில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதாவது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஏயும் டியும் கோடி உறுப்புகள், இந்த பியும் சியும் நடு உறுப்பு. இந்த கோடி உறுப்புகளினுடைய பெருக்கற் பலனாவது இந்த நடு உறுப்புகளினுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். இந்த கோடி உறுப்புகளினுடைய பெருக்கற் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். இது வந்து நமக்கு தெரியணும். இதே விகிதத்தை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விகிதம் அப்படிங்கிறதையும் நம்ம ஏ பை பி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான என்னது அப்படின்னா விகிதம் தான். இதைத்தான் நம்ம எப்படி கொண்டு வர்றோம்னா இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற வடிவத்தில் கொண்டு வர்றோம். ரைட்டா, ஏ பை பி அப்படிங்கிறத ஈஸ்ட் அப்படிங்கிற வடிவத்தில் கொண்டு வர்றோம். இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகை சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இப்போ அதை பாது எப்படி வருதுன்னா, இந்த கீழே இந்த இதை பாது எப்படி வருது பார்ப்போம்னா, ஏ பை பி சீக்குவல் டு சி பை டி. இதுவும் விகிதம் தான். இது எப்போ சமம் அப்படின்னா, இந்த குறுக்கு பெருக்கல் மூலமாக பெருக்கும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா சமமாக வரும். அப்போ ஏடி வந்துடும், இங்கே வந்து பிசி வரும், பிசி ஏடி. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தபடியாக நேர் விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நேர் விகிதம் அப்படிங்கிறது ரெண்டு அளவுகள், ரெண்டு அளவுகள் சீராக அதிகரித்தல் அல்லது குறைதல். ரெண்டு அளவுகள் சீராக அதிகரித்தல் அல்லது குறைதல். இந்த விகிதத்தை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு இருக்கோம், சொல்லுவோம். ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இரு அளவுகளும் சீராக அதிகரித்தல் அல்லது குறைதல், மற்றொன்று வந்து ஓரளவு அதிகரிக்கும் பொழுது மற்றொன்று குறைதல் அல்லது மறுதலையாக அமைதல். ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகரிக்கும். ரெண்டு அளவுகள் சீராக அதிகரித்தல் அல்லது குறைதல், ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது. ரெண்டும் அதிகரிக்கும், கூட்டிகிட்டு போகும், இல்லைன்னா ரெண்டுமே குறையும். இதில் வந்து ஒன்று கூடும்போது மற்றொன்று குறையும், இல்லைன்னா இது குறையும் போது இதில் என்ன பண்ணும் அப்படின்னா கூடும். இப்போ இது பற்றி நம்ம பேச போகிறோம். இதுதான் எதை குறிக்கும் அப்படின்னா நேர்மாறல். ரெண்டு அளவுகளும் சீராக அதிகரிக்கும் அல்லது சீராக குறையும், நேர் விகிதம். நேர் மாறல் அல்ல, நேர் விகிதம். இப்போ நம்ம அடுத்து போக போக அதை நேர் மாறல் அப்படின்னு படிக்க ஆரம்பிப்போம். அப்போ இதுதான் என்னது அப்படின்னா நேர் விகிதம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த நேர் விகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய விகித சம மாறிலி, விகித சம மாறிலி, விகித சம மாறிலி, இதுதான் கே அப்படிங்கிறது. விகித சம மாறிலி அப்படிங்கிறது கே. இப்போ கே சீக்குவல் டு எப்படி அமையும் அப்படின்னா, எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்கிறது அதனுடைய விகித சம மாறிலி. கே சீக்குவல் டு எக்ஸ் பை ஒய், அல்லது இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா இது மாதிரி சொல்லலாம், எக்ஸ் சீக்குவல் டு கேஒய் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் சீக்குவல் டு கேஒய் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எக்ஸ் பை ஒய் சீக்குவல் டு கே அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம விகித சம மாறிலியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம், ஓகேவா? அதாவது நேர் விகிதம் அப்படின்னா ரெண்டு அளவுகள் ஒரே சீராக அதிகரிக்கும் அல்லது குறையும். இந்த நேர் விகிதத்தினுடைய விகித சம மாறிலி கே சீக்குவல் டு எக்ஸ் பை ஒய், அல்லது எக்ஸ் சீக்குவல் டு கே ஒய். இது எப்படி வந்துச்சுன்னா இந்த குறுக்கு பெருக்கல் மூலமாக பெருக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது, பயந்துட வேண்டியது இல்லை.
இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கணக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர், அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சிலின் எண்ணிக்கை எது கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு அட்டவணையை போடணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டவணை. குழந்தைகளின் எண்ணிக்கை, பென்சிலின் எண்ணிக்கை, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 குழந்தைக்கு 24 பென்சில், 6 குழந்தைக்கு 24 பென்சில். அப்போ 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் வேணும், இது நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா கூடுமா குறையுமா அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிக்க தெரியணும். தெரிஞ்சால் தான் இது என்ன என்ன விகிதம் அப்படின்னு சொல்ல முடியும். 6 பேருக்கு 24 பென்சில்னால் 18 பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்கறதுக்கு பென்சில் எண்ணிக்கை கூட வேணுமா குறையா வேணுமா? கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா அதை விட அதிகமாக தான் வேணும், அதை விட அதிகமாக தான் வேணும். அப்போது குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பென்சில்களின் எண்ணிக்கையும் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகரிக்கும். அதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட். அப்போ ரெண்டுமே அதிகரிக்கும். அப்போ இது என்ன விகிதம் அப்படின்னா நேர் விகிதம். அப்போது நேர் விகிதம், அப்போ நேர் விகிதத்தில் இது பை இது, இது பை இது சீக்குவல் டு இது பை இது, 6 பை 24 சீக்குவல் டு 18 பை எக்ஸ், அவ்வளோதான். இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ, ஒய் டூ, இது சமம். இதை குறுக்கு பெருக்கல் மூலமாக அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் மூலமாக பெருக்கி இருக்கு. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தேவையான பென்சிலின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம நான் ஏற்கனவே பேசினோம் இல்லையா, இயற்கணிதத்தில் தேவையானதை இடது பக்கம் வச்சுக்கிட்டு மீதியை வலது பக்கம் கொண்டு வந்து அதனுடைய எதிர் செயலுக்கு செஞ்சாலும் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆன்சர். அதே மாதிரி தான் அடுத்த எடுத்துக்காட்டும், 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம், அதே மாதிரி 2.5 கிலோ அட்டை எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும், 15 அட்டை 50 கிராம் இருக்குது 2.5 கிலோ அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அட்டைகளின் எண்ணிக்கை என்ன பண்ணோம்னா அதிகரிக்கும். அப்போது அதே தான் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். அந்த அதிகரித்தல் அப்படின்னா நேர், அது ரெண்டுமே ஒரே அளவில் வரணும், வந்தால் அது என்ன விகிதத்தில் இருக்கும் அப்படின்னா நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதையே வந்து நம்ம வேறு மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா இது மாதிரி எழுதாமல் இந்த ஓரலகு முறையிலையும் இந்த கணக்குகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். ஓரலகு முறையிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கணக்குகளை செய்யலாம். நம்ம இங்கே வந்து இந்த மாடலில் தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மாடல்லையே செய்வோம். இப்போது பயிற்சி 4.1, கோடிட்டு இடங்களை நிரப்புக, 8 ஆப்பிள்களின் விலை 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை எவ்வளவு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கணக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒன் வேர்டாக இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா டக்குன்னு விட எடுத்து எழுத முடியாது, செஞ்சு பார்த்து தான் என்ன பண்ண முடியும். கூடிட்டிடங்களை எல்லாம் ஃபுல்லாக பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செஞ்சு பார்த்து தான் விட எழுத முடியும். இப்போ பார்த்தோம்னா 8 ஆப்பிள் நிலை 56, 12 ஆப்பிள் நிலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இது என்ன பண்ணும் அப்படின்னா 12 ஆப்பிள் நிலை கூடும். அப்போ இது என்ன மாறல் என்ன விகிதம் அப்படின்னா நேர் விகிதம். அப்போது 8 இன்ட்டு எக்ஸ் சீக்குவல் டு 12 இன்ட்டு 56. இப்போ இதிலிருந்து நமக்கு எதனுடைய மதிப்பு வேணும் அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு. அப்போ எக்ஸ் சீக்குவல் டு 12 இன்ட்டு 56 பை 8. அப்போது இதை சுருக்க முடியுமான்னு பார்ப்போம். 1/8 8 40 7/8 56. அப்போ 7 12 பெருக்கும் பொழுது 84 ரூபாய். அப்போ 12 ஆப்பிள்கள் எவ்வளோ வரும் அப்படின்னா 84 ரூபாய். இது மாதிரி செஞ்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செய்ய முடியும். இது இல்லை அப்படின்னா இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஓரலகு முறையிலையும் நம்ம செய்யலாம். 12 ஆப்பிள் 56 ரூபான்னா ஒரு ஆப்பிள் எவ்வளவு அப்படின்னா 7 ரூபா வரும். அப்போ 8 ஆப்பிள் 56 ரூபான்னா ஒரு ஆப்பிள் வந்து 7 ரூபாய். அப்போ 12 ஆப்பிள்னா 7 × 12 84. அப்படியும் செய்யலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓரலகு முறையில் செஞ்சோம்னா. இப்போ பாருங்கள், பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3.5 கிலோ எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை, ஒரு பெட்டி 3.5, அப்போ 6 பெட்டி. அப்போ பார்க்கும்போது இது 3.5 அப்படிங்கிறது கலப்பின்னமாக இருக்குது. அப்போ தகாபின்னமாக மாற்றுனா 2 × 3 = 6, 7/2 × 6. ஒரு பெட்டியின் எடையை வந்து கொடுத்துருக்காங்க, 6 பெட்டி கேட்டிருக்காங்க. அப்போ பெருக்கணும், 2 × 2 2 × 6, அப்போ 21 கிலோகிராம், 21 கிலோகிராம். அதுக்கடுத்து ஒரு மைல் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது, அதே மைல் வந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படும்? 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர், அப்போ 3/60 × 200 கிலோமீட்டருக்கு 200.
ஜீரோ அப் ஜீரோ அடித்தா 10 ஆள் அடிச்சிடும்னு அர்த்தம். ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓ ரெண்டா ரெண்டு 15 2 20. அப்போ எத்தனை கிலோமீட்டர் பெட்ரோல் வேணும் அப்படின்னா 10 லிட்டர் பெட்ரோல் வேணும். 200 கிலோமீட்டர் பயணமடைய 10 லிட்டர் பெட்ரோல் வேணும். அதுக்கப்புறம் 7 மீட்டர் துணியின் விலை 294 எனில் 5 மீட்டர் துணியின் விலை அதே தான். இது 1 மீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போது 294/7 7 மீட்டர் துணியின் விலை 294 இன்ட்டு 5. இந்த 294 ஏழால் வகுக்கலாமான்னு பார்த்தா வகுக்கலாம். ஒவ்வொரு 7 4 7 28 மிச்சம் 1 14 2 7 14 அப்போ 5 42 எம்பே இருக்குன்னா 2 10 சேர் மிச்சம் 1 20 1 201 210 ரூபாய் 210 ரூபாய் 5 மீட்டர் துணியின் விலை. அதுக்கடுத்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஓர் இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை. இப்போ இது நம்ம இந்த ஓரளவு முறையில் செஞ்சால் தான் இது கொஞ்சம் வேகமாக செய்ய முடியும். நம்ம அந்த நேர் விகிதம் முறையில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது நம்ம கோடிட்டிடம்ங்கிறதுனால அது மாதிரி செஞ்சிட்டேன் நான். இல்லைனா முதல் கணக்கு சொன்னது மாதிரி அது மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சானே சரியாக வரும். இப்போ 600 பாட்டில் 5 மணி நேரம். அப்போது 600 × 5 5 மணி நேரத்துக்கு 600 பாட்டில் இன்ட்டு 3 மணி நேரத்துக்கு சுருக்க முடியுமான்னு பார்த்தா ஓரஞ்சு 5 இது வந்து ஓரஞ்சு 5 மிச்சம் 1 10 இரஞ்சா 10 ஜீரோவை மேலே ஏற்றிடுவோம். இப்போ 120 × 3 எம்பருக்குன்னா 360 பாட்டில்களின் எண்ணிக்கை எவ்வளோ வரும் அப்படின்னா 360. அடுத்து இப்போ சரியாக தவறாக என கூறுக. ஒரு பேருந்து கடந்த தூரமும் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நேர் விகிதத்தில் இருக்கும். இது வந்து சரி. எப்படி சரி அப்படின்னா கடந்த தூரம் இப்போ 25 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்குவோமே. அப்போ 50 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணும், 2 மணி நேரம் ஆகும். 75 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்போ தூரம் கூடும் பொழுது நேரமும் கூடிகிட்டே போகுது. அப்போ நேர் விகிதம் சரி. அதே மாதிரி ஒரு குடும்பத்தின் செலவினம் அக்குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையோடு நேர் விகித தொடர்புடையது. இதுவும் சரிதான். 2 பேருக்கு 100 ரூபா செலவானால் 4 பேர் இருந்தால் கண்டிப்பாக எவ்வளோ செலவாகும்னா 200 ரூபா செலவாகும். அப்போ இதுவும் சரி. அப்போ ஒரு விடுதியில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகிதத்தில் இல்லை. இது தவறு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட இப்போ வீட்டில் இருக்கிறவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கு தேவையான சாப்பாடு 4 பேருக்கு தேவையான சாப்பாடுன்னு பார்க்கும்போது அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆட்களின் எண்ணிக்கை கூடும்போது உணவின் அளவும் என்ன பண்ணும் அப்படின்னா கூடும். ஆனால் இவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து தவறு. அடுத்து 1 கிலோமீட்டர் தூரத்தை மல்லிகா 20 நிமிடத்தில் கடந்தால் 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடப்பார். இது சரி. தப்புன்னு நமக்கு சொல்ல தோணும் ஆனால் இது சரி. அதை எப்படின்னு சொல்லிடுவோம். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 20 நிமிஷம். அப்போ 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் வரும் அப்படின்னா 60 நிமிடம் வரும். ஆனால் இங்கே 1 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. ஐயோ யோசிச்சிடக்கூடாது. 60 நிமிடம். 3 கணக்கு. 1 டஜன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 48 வாழைப்பழங்களின் விலை வந்து முதல்ல எக்ஸன் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து அந்த அட்டவணையை போடுறோம். வாழைப்பழங்களின் எண்ணிக்கை விலை 1 டஜன் அப்படிங்கிறது 12. இப்போ 12 பழங்களின் விலை 20 ரூபாய். அப்போ 48 பழங்களின் விலை எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பழங்களின் எண்ணிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா பழங்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது. பழங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அப்போ விலை என்ன பண்ணும், விலையும் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும். அப்போ என்ன விகிதம், நேர் விகிதம். என்ன விகிதம், இது நேர் விகிதம். அப்போது 12/20 சீக்வல் டு 48/x. 12/20 சீக்வல் டு 48/x. குறுக்கு பெருக்கல் மூலமாக பெருக்கிறோம். அப்போ 12 × x சீக்வல் டு 48 × 20. இதை நம்ம பெருக்க வேண்டியது, அப்படியே வச்சுக்குவோம். இப்போ நமக்கு எக்ஸு தான் வேணும். அப்போ எக்ஸு சீக்குவல் டு 48 × 20/12. 1 12 12 4 12 48. அப்போ எக்ஸு சீக்குவல் டு 80 ரூபாய். அப்போது 48 பழங்களின் எண்ணி விலை சீக்குவல் டு
ரூபாய் 80. இதுதான் விடை.